ஆகஸ்ட் மாதம் 23 தேதி புதன்கிழமை, ஹேவிலம்பி வருடம், ஆவணி மாதம் 7 தேதி, ஜில்ஹாயிதா 30 தேதி. மேஷ ராசி நேயர்களே, ஆன்மீக சிந்தனை மேலோங்கும். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த வளர்ச்சி உண்டாகும். லாபம் உயரும். ரிஷப ராசி நேயர்களே, சூழ்நிலை உணர்ந்து பேசுவது நல்லது. முக்கியமான பணி நிறைவேற கூடுதல் அவகாசம் தேவைப்படும். தொழில் உற்பத்தி விற்பனை சுமாராக இருக்கும். மிதுன ராசி நேயர்களே, எண்ணம் செயல் புத்துணர்வுடன் நிகழும். கூடுதல் உழைப்பால் தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி ஏற்படும். வருமானம் திருப்தி அளிக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடத்த திட்டமிடுவீர்கள். கடகராசி நேயர்களே, நண்பருக்கு தேவையான நேரத்தில் ஆலோசனை வழங்குவீர்கள். தொழில் வியாபாரத்தில் பண வரவும் நன்மையும் அதிகரிக்கும். மனைவி விரும்பிய பொருளை வாங்கி தருவீர்கள். சிம்ம ராசி நேயர்களே, உறவினரின் பாசம் கண்டு நெகிழ்வீர்கள். எதிர்கால வளர்ச்சி குறித்து திட்டமிடுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் லாபம் சீராக இருக்கும். கன்னிராசி நேயர்களே, நல்லவர்களின் நட்பும் உதவியும் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் லாபம் மிதமாக இருக்கும். பணியாளர்கள் பணி இலக்கை விரைந்து முடிப்பர். துலாம் ராசி நேயர்களே, குடும்பத்தினருடன் வீண் வாக்குவாதம் வந்து போகும். திட்டமிடாத செலவுகளும் பயணங்களும் குறுக்கிட்டாலும் சாமர்த்தியமாக சமாளிப்பீர்கள். வியாபாரத்தில் வேலையாட்களை அனுசரித்து போங்கள். விருச்சிக ராசி நேயர்களே, பிள்ளைகள் உங்கள் பேச்சிற்கு மதிப்பளிப்பார்கள். புது பொருள் சேரும். வீட்டை விரிவுபடுத்தி கட்ட திட்டமிடுவீர்கள். தனுசு ராசி நேயர்களே, நற்செயலில் ஈடுபட்டு புகழ் பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும். பணியாளர்கள் நிர்வாகத்தினரின் நன்மதிப்பை பெறுவர். மகர ராசி நேயர்களே, உங்களின் நற்செயலை சிலர் குறை சொல்லலாம். பெருந்தன்மையுடன் நடப்பது நல்லது. தொழிலில் லாபம் சுமாராக இருக்கும். கும்ப ராசி நேயர்களே, திட்டமிட்ட செயல் நிறைவேற தாமதமாகலாம். தொழில் வியாபாரத்தில் சுமாரான லாபம் கிடைக்கும். பணியாளர்கள் சக ஊழியர்களுடன் கருத்து வேறுபாடு கொள்வர். மீன ராசி நேயர்களே, எதிரியால் இருந்த தொல்லை மறையும். வெற்றி பாதையில் நடை போடுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் வியத்தகு வளர்ச்சி உண்டாகும்.